我们的人家哪哪哪有的呀的哪哪哪有的呀哪哪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 
இதுவரை கிழித்திரம் எத்தனை என்று கணக்காக தெரிவித்தால் தெரிவித்தால் நான் உனக்கு ஒரு உபாயம் அப்படி இல்லைனாக்கா நீ சொல்லலாக்கா நான் வந்து உனக்கு ஜெயம்பெற விட மாட்டேன் கொண்டாடுவதை பாத்துனேன் சுருள் விட்டு சாப்பாடு காலையில் இட்டு கொடுன்றாங்க அங்க போய் சாப்பிட்டு நடத்துவீங்க எப்படி என்றால் அந்த 1000 என்ற திருப்பி கிள்ளி இருந்தால் நீ கண்டிப்பா ஜெயமல்ல வைக்கணும் கரத்துல வச்சு கொள்ள வேண்டும் கரத்துல வைக்க வேண்டும் எரிக்க கூடாது அப்படியே வச்சுக்கிறேன் சண்டைக்கு போடான் சொன்ன சோப்புக்காரன் போட்டா உன்னை காப்பாத்துவேன் கேக்கல அப்ப நான் எப்படி உண்மை சொல்றேன் தங்கச்சி கிட்ட யார் விடுவோம் இதெல்லாம் நீ யோசிக்கல நீ என்ன சோப்புக்கான வாங்கதான் நீ கேட்டபடி
நீயோ ஒரு யுகம் அன்னாதாரம் இன்றியம்
Thank you.
கொஞ்சம் பையாவே இனிதான் இந்த பகை
சுவாமி செய்யும் மாதவமே உண்மை செப்பு வீரடியாளுக்கு அந்த பிரம்மன் கொடுத்த சாபத்தால் ஒரு யுகமாக அந்நாகாரம் இல்லாமல் அலைந்து திரிந்து அவதியெல்லாம் பட்டு விட்டார்கள். அப்படிப்பட்ட போது ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அப்படி 12 மணிக்கு ஓடி வந்து தன்னுடைய இல்லறமான கிரகத்தில் வீடு என்றும் காடு என்றும் தெரியாமல் படிக்கு வந்து இல்லறமான கிரகத்தில் வந்து திருவாணி பிச்சை என்று கேட்டார். யாரு? பரமக்கடவுள். பரமக்கடவுள் கேட்கும் போது உமா பார்வதியானது தன்னுடைய கணவனுடைய குரல் போல் கேட்கிறது. யாராய் இருக்கும் என்று வாயினுடைய திறந்து வந்து வாய்ப்பு நேரத்தில் பார்த்தால் நம்முடைய கணவர் தான். ஆமா, அப்படி இருக்கும் போது எனக்கு இப்பேற்பட்ட நிலை வந்து நேர்ந்து விட்டது. நான் என்ன செய்வேன் என்று யோசித்து அந்த நேரத்தில் தனது அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை அழைத்து, அண்ணா என்னுடைய கணவனுடைய அலங்கோலத்தை பார்த்தாயா, நான் என்ன செய்வேன் அப்படி என்று கேட்கும் போது மாலாகிய கண்ணன் பார்த்தார், தங்கா நீ யாதவனுக்கு வந்த வேண்டாம். ஆமா, இல்லறமான நகரத்திற்கு சென்று ஒரு 3 மணி சாதத்தை கொண்டு வாருங்கள். அப்போது உமா பார்வதியானது இல்லறமான நகரத்திற்கு சென்று 3 மணி சாதத்தை கொண்டு வந்தது. அம்மா, மகாவிஷ்ணு என்ன செய்தார், அந்த 3 மணி சாதத்தையும் மூன்று உருண்டை ஆக்கிவிடு என்று தெரிவித்தார். அப்போது 3 உருண்டை ஆக்கி ஓர் உருண்டையை பரமனுடைய ஈசனுடைய கையிலே கொடி என்று தெரிவித்தார். அப்படி ஈசனுடைய கையிலே கொடுத்த போது அவரை பிடித்திருந்த பிரபத்தியானது கூறாவும் ஓடி வந்து அந்த சாதத்தை பொறிக்கி கொண்டு விட்டது. பிறகு இன்னும் ஒரு உருண்டையை கையில இடையே தெரிவித்தார். அதையும் அந்த பிரபத்தியானது கூறாவும் பொசிக்கப்பட்டது. அப்போது மகாவிஷ்ணு பார்த்தார், அம்மா அந்த 3வது உருண்டையை இந்த பூமியிலே நீ விதைத்து விடு என்று சொல்லினார். அப்போது ஈஸ்வரியானது அந்த 3வது உருண்டையை இந்த பூமியிலே சாதத்தை அப்படி தொர்த்தின போது அப்பா இது என்னால் முடியாது, தங்கையாகிய உமா பார்வதி இடத்துல சென்று தெரிவித்து விட்டார். அப்போது உமா பார்வதி இடத்துல சென்று ஆ பூ என்று கத்து போது உமா பார்வதியானது தன்னுடைய சிகையை பிடித்து இழுத்து தன்னுடைய காலவீனமாக தன்னை போட்டு மாட்டிக் கொண்டது. அப்படி மறித்துக் கொண்ட பிறகு ஈசனுக்கும் பிரம்மத்தியை விட்டு விட்டது. பிறகு இருவரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். பிரம்மதேவன் ஏது என்று சொல்லுவதை காட்டு. அன்னாகாரமின்றி அலைய விட்டேன் பாரே என்னமோ சூதி செய்து தன் நிலையில் வந்திருக்கிறார். இப்போ அவன் என்னமோ சூதி செய்து தன் நிலையில் இருக்கிறார். இப்போ அவனை என்னமோ செய்து பேய்கோலம் காட்டியிருவேன். மகாராஜா
அண்டிப்பயிலே ஒரு இடம் அண்ணாகாரம் என்றும் பேய்வாளம் காட்டினம். ஆமா, ஆனாலும் அவன் ஏதோ ஒரு விலையிலே இருக்கான். ஏதோ ஒரு சூது செய்து தப்பித்து விட்டார். தப்பித்து விட்டு ஒரு நிலையில் வந்திருக்கான் கேள்விப்பட்டோம். ஆனாலும் அவனை லேசா கூட போடாது, சும்மா விட கூடாதுங்க. ஆகையாலே முந்தி ஒரு காலத்தில் விளையாட்டாக விளையாட்டாக என் இடதுகால் பிரிவிலும் வலதுகால் பிரிவிலும் அப்படி வெயில் அன்னைக்கு நிகழ் வந்திருக்கு. ஏன் அங்க பாருங்க, வலதுகால் பிரிவிலும் இடதுகால் பிரிவிலும் உற்பத்தி செய்யப்பட்ட பெரங்கி தக்க என்று சொல்லக்கூடிய இருள் ஒருவனாகிய ஒருவனாகிய தக்கனை நான் அழைத்ததாக அதி சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். ஒரு காலத்தில் விளையாட்டாக தச்சகனும் இருவர்கள் பிறந்தார்கள். அதிலே ஒருவனாகிய தச்சகனை அழைக்க தச்சகன் தற்பால் அன்னவரால் தொடரும்.